எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். அண்ட் சாரி கொஞ்சம் ஜாஸ்தி டைம் ஆயிடுச்சுல, பட் இந்த படத்தோட வைப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா, பிகாஸ் வி ஆர் மீட்டிங் ஸோ ஆஃப்டன் இல்லை, இப்போ வி ஜஸ்ட் மெட் ஃபார் த பூஜா அண்ட் நவ் வி ஆர் மீட்டிங் அகைன் ஃபார் த ஃபர்ஸ்ட் லுக். ஸோ ஐ தே மனோஜ் சார் அண்ட் பாபி சார், ஐ திங்க் எவ்ரி அனவுன்ஸ்மெண்ட் தட் வி ஹேவ் வி ஷுட் ஹேவ் இட் வித் ஆல் ஆஃப் ஆர் மீடியா ஃப்ரெண்ட்ஸ். But anyway, jokes aside, I am extremely honored, rumba rumba santoshama irukke to be a part of this movie. Thank you so much for thinking of me to be a part of this particular project. Chris sir, thank you so much. I think I have been extremely lucky in the director department, Sassi sir, Gautam Vasudev Menon, Muthaya sir, and for you. So I hope I do justice. I think Gautam sir told me once during Kalathukku Nee Venum, we were shooting Simbu sir and I, and he said Anto is there's nothing to fear. So I'm sure I'm going to be looking great. Arun sir, thank you so much. I think this poster is phenomenal, and everybody whoever's coming and saying great things about you is doing 100% justice to it. Really looking forward to working with you. And again, all the technicians and everybody who is going to be a part of this film, I am really, really looking forward, and I am certain that we're going to rock it. Thank you. For 1 year, only 1 year back, first BTG la meeting ga kootrunga, appa na appa dhaan varanga first time. So avangala pathi brief la ketta odney or chinna ஒரு சின்ன இல்லை ஒரு பெரிய பிரமிப்பில் தான் போனேன். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அது நம்ம படம், அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றத தாண்டி அவங்கள்ட்ட பேசும்போது த கைண்ட் ஆஃப் பேஷன் தே ஹேவ் அண்ட் அவங்க விஷன் என்னன்றது புரிஞ்சு. நான் அப்போலேருந்தே நான் மனோஜ் சார்ட்டையும் கேட்பேன், சார் அடுத்தடுத்து என்ன பண்ணுறீங்க. ஏன்னா என்னென்னா, இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் நல்ல படங்கள் கண்டினியூஸாக சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து டெக்னீஷியன்ஸுக்கும் சரி ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆஃப் இவங்களோட ட்ராவல் பண்ணிருக்கேன். த அமௌண்ட் ஆஃப் சப்போர்ட் உங்களுக்கு வந்து வில் பி ஃபினாமினல். எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லேயும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு ப்ரெஷரோ எதுவுமே இருக்காது. தே ஆர் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் த குவாலிட்டி ஆஃப் த ஃபில்ம், த கண்டென்ட் தட் யூ ஆர் மேக்கிங். ஸோ இப்படி ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ப்ரொடியூசர்ஸுக்கு நல்ல ப்ராஜெக்ட் சமையணும் அப்படின்றது மனசார நான் வந்து நினச்ச ஒரு விஷயம். இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து திருவண்ணா பண்ணுறாருன்னா இன்னும் பயங்கர ஹாப்பி. திருவண்ணா வந்து நான் வந்து லாஸ்ட் அஸ்டன் டைரக்டராக அமிர்தாசர்கிட்ட ஜாயின் பண்ணுறேன் ஏழாம் அறிவில். அப்போ வந்து நான் தான் கடைசி அஸ்டன் டைரக்டர் அந்த படத்தில். அந்த படத்தில் திருவண்ணா வந்து சீஃப் கோ டைரக்டர். ஸோ எனக்கு வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பாஸ் அப்படின்னு சொல்லலாம். பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, டூ த கோர் ஸ்ட்ரிக்ட்டு, அதாவது ஒரு ஜெயில் வார்டன் மாதிரி அப்படி ஸ்ட்ரிக்ட்டு. பட் ஆனால் சேம் டைம் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அப்படியே குழந்தை, டேய் தம்பி இது என்னடா, டேய் இதே பிறா அப்புறான்னு அப்படியே ஒரு குழந்தையாக மாறிடுவார். ஸோ ஒரு பயங்கரமான டாஸ்க் மாஸ்டர். பட் ஆனால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு தீனி போடுற ஒரு ஆர்டிஸ்ட் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஹாப்பி. அருண்விஜய் சாரோட எஃபர்ட்ஸ் எவ்வளோ போடுவாங்கன்றது நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஐ ஆம் வெரி ஷுர் இட்ஸ் கோயிங் டு பி அன் எக்ஸ்ட்ராடினரி ஃபில்ம். இந்த பர்டிகுலர் டைட்டில் வந்து எங்கள் ஆஃபீஸில் எங்களுக்கு ரொம்ப நாளாக தெரிஞ்ச ஒரு டைட்டில். ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். 10 இயர்ஸ்க்கு மேலே முருகதாஸ் சார் வந்து படம் பண்ணணும்னு நினச்சி வச்சுருந்த ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஸ்ட்ராங்கான டைட்டில். அப்பப்போ மற்ற படங்களுக்கு நடுவில் இந்த படத்தை பற்றி டைட்டில் வரும், அந்த டைட்டிலுக்கெல்லாம் நாங்கள் எக்ஸைட் ஆகும். ஏன்னா இது அப்படி ஒரு பவர்ஃபுல்லான டைட்டில். இன்றைக்கி சாரோட பிளெஸிங்ஸோட இந்த டைட்டிலில் திருவண்ணா படம் பண்ணுறாருன்னும் போது வெரி ஹாப்பி. ஸோ மை பெஸ்டஸ் விஷஸ் டு த என்டையர் டீம் அண்ட் சாம் பிரதர். ஆர்ஆர் கிங் தான் ப்ரோ, பட் மியூசிக்கும் நல்லா தான் இருக்குது, நீங்கள் அது வரி பண்ண வேண்டாம். எனக்கு சாம் பிரதரோட சாங்ஸ் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஐ ஆம் வெரி ஷுர் அவருக்கு அந்த ஒரு சாங்ஸ் பண்ணுற ஒரு ஸ்கோப் வர படங்களில் ஹீ இஸ் டெஃபினெட்லி ராக், அண்ட் இந்த படத்தில் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஈ வெரி லுக்கிங் ஃபார்வர்ட். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம், டு பாபி சார், மனோஜ் சார், எல்லாருக்கும் தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி, வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. ரொம்ப நேரம் ஆகிட்டுருக்கு, ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பகிர்ந்துட்டு முடிச்சுக்கிறேன். நான் இந்த இடத்துல நிற்க காரணமான அனைவருக்கும் எல்லாருக்கும் சேர்த்து சொல்லிடுறேன், எல்லாருக்கும் நன்றி. இந்த ப்ராஜெக்ட், இது வந்து டைட்டில் அனவுன்ஸ்மெண்ட்டு, இது ஒரு சிம்பிளாக நடக்கக்கூடாது, நல்ல பிரம்மாண்டமாக இருக்கணும், அது கான்செப்டில் இருக்கணும் அப்படின் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த ஒரு
ஒரு ஆர்டர்னு சொல்லலாம், கமாண்டுன்னு சொல்லலாம், ஒரு அன்பான வேண்டுகோள்னு கூட சொல்லலாம். அப்போ நான் வந்து இது ஒரு கான்செப்டாக இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்போ அதுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கலாம்னு ஒரு சின்னதாக ஸ்கெச் பண்ணி இந்த மாதிரி இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு அருண்விஜய் சார் பார்த்துட்டு கேட்டார். கேட்கும்போது, இல்லை சார், ரெண்டு மிருகங்கள் ஒன்று ஒன்று கடித்து சாப்பிடணும்னு நினைக்குது, அது மாதிரி ஒரு கதை இது அப்படின்னு சொல்லணும், இதோட டைட்டில் ரெட்டப்பல அப்படி, ரெண்டு பேருமே ஈக்குவலான ஒரு அனிமல்ஸ் அப்படின்னு சொன்னேன். இதில் எப்படி அப்படிங்கும்போது, இல்லை சார், நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ட்ரெஸ் ஏதாவது போட்டு ஒரு அழகாக காட்டணும் அப்படின்னா அது வேறு ஸ்டைலில் அது எல்லோரும் பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது மிருகங்கள் வந்து ஆடை போடாது, அதில் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மிருகங்கள் ஒன்று ஒன்று கடித்து சாப்பிட்ணும்னு நினைக்கிது, இந்த மாதிரி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் கான்செப்டாக அப்படிங்கும்போது உடனடியாக எஸ் சொன்னது அருண்விஜய் சார் தான். ஏன்னா இதுக்கு அவர் தான் உழைக்கணும், அவர் தான் பட்டினி இருக்கணும், அவர் தான் விரதம் இருக்கணும், அவர் தான் கடுமையான எல்லா வேலைகளும் பண்ணணும். அப்புறம் இது இல்லாமல் நான் வந்து அவருக்கு தெரியாது, சரி சார் வந்து எப்படி பண்ணுவார்னு தெரியாதுன்னு மனோஜ் சார்கிட்ட சொல்லி, சார் இன்னும் ரெண்டு கான்செப்ட் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அல்ட்ரா, இதுவும் சேர்ந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு, இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், பட் அதுதான் வேணும் அப்படின்னு அதில் உறுதியாக இருந்த மனோஜ் சார் இவங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆகி, என்ன செலவானாலும் பரவாயில்ல, இது அப்படியே வச்சு நீங்கள் நினச்ச மாதிரி எடுங்க, அதில் இருக்கிற அந்த ஒரு அந்த பெர்ஸ்பெக்டிவ், அந்த ஷேப்பு, ஜியோமெட்ரி எல்லாமே அதே மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக நினைக்கட்டும். வளைஞ்சு வளைஞ்சு எனக்கு இடுப்பே உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சாருக்கு. சார் வெரி டெடிக்கேட்டிவ், உங்களுக்கு இந்த டயத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்கான பாராட்டு எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் அது உங்கள் மூலமாக வருங்கிறது தான். இது வந்து ஒரு ஃப்ரேம் இந்த படத்தில், இது மாதிரி இன்னும் லட்சக்கணக்கான ஃப்ரேம்ஸ் வந்து நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம், அதுக்கெல்லாம் கடுமையாக உழைப்போம், அதுக்காக மெனக்கெடுவோம், இருக்கிற நம்பி இந்த ஸ்டாண்டர்டில் முழு படமும் கொடுக்கறதுக்காக ரெடியாகும். இந்த படத்தில் நல்ல பாடல்கள் இருக்குது, சாம் பிரதர் சொன்ன மாதிரி, பூஜாமிக்கு சொன்ன மாதிரி தான், இந்த படத்தோட சாங்ஸ் ஆல்பம் ஹிட் ஆகும், ஏன்னா அதுக்கான ஒரு மெனக்கடல் எங்ககிட்ட இருக்குது, அது பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆகணும்னு இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் ஒரு 7-8 ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டைல் ஆஃப் கதையோடு இருக்கிற மாதிரி, வெறுமனே சண்டை இருக்கக்கூடாதுன்னு பிரபு மாஸ்டர் அதுக்கான எல்லா வேலைகளும் கொரியோகிராஃப் பண்ணிகிட்ருக்காரு. அன்பரிய மாஸ்டர் இப்போவும் ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படிங்கிறத அந்த ஒரு ஐடியாவும் கொடுத்துக்கிட்ருக்காரு. மேற்கொண்டு மற்ற எல்லா இந்த இன்றைக்கி இந்த ரெட்டத்தனம் இந்த டைட்டில் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, இது டேரக்டர் முருகதாஸ் சாரோட டைட்டில், இந்த கதைக்கு நான் வச்சுருந்த டைட்டில் வேறு. அதை சொல்லும்போது கேட்டுட்டு மனோஜ் சார் சொன்னார், வேறு என்ன டைட்டில் வச்சுருக்கேன், இது அதை பற்றின கமெண்ட் வேண்டாம், வேறு என்ன வச்சுருக்கீங்க சார், இந்த கதைக்கு கரெக்டான டைட்டில் ரெட்டத்தனம் தான், அதை வைக்கலாமே அப்படின்ட்டு எனக்கே தெரியாது அருண்விஜய் சார் சொல்லியிருக்கேன். இந்த கதைக்கு நீங்கள் கேட்டீங்களா இது ரெட்டத்தனம் எப்படி இருக்கும், ஆ சூப்பராக இருக்குமே அப்படின்னு, அது வச்சா நல்லாயிருக்கும். நானும் அது வந்து டேரக்டர் முருகதாஸ் சாரோட டைட்டில், சரி நான் அவர்கிட்ட கேட்கணும், கேட்டு சொல்கிறேன் சார்னு ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணி, இன்னும் கேட்கல அப்படின்னு. ஏன்னா ஒரு 3 நாளில் அவருக்கு பர்த்டே வந்தது, அந்த பர்த்டேக்கு போனேன், கரெக்டாக கேக் கட் பண்ணும்போது நிறுத்திட்டேன். சார் அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் சார், நான் ரெண்டு டைட்டில் சொல்கிறேன், அதில் எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஆ சொல்லு அப்படின்னாரு. ஒன்று என்னோடய டைட்டில் சொன்னேன், ரெண்டாவது ரெட்டத்தலைன்னு அவரோட டைட்டில் சொன்னேன். அவர் அப்படியே பார்த்தாரு, நீ எதை சொல்கிறேன்னு புரியுது வச்சுக்கோ அப்படின்ட்டாரு. அப்புறம் நான் கேக் கட் பண்ணி நான் எடுத்து அவர் வாயில் ஊட்டிட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்தோன்னே அஜய் அதான் கேட்டான், அண்ணா இது சாரோட டைட்டில்னா கேட்டு வாங்கினா இல்லை நீயா எடுத்துக்கிட்டியா அப்படின்னா, கேட்டு வாங்கிட்டேன், என்எஸ்சி எழுதி கொடுத்துட்டாரா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு. இங்கே எல்லாரும் இந்த டைட்டில் இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமான என்னோடய உதவி இயக்குநர்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் மேனேஜர்ஸ் ரொம்ப இந்த இதில் வந்து நான் அவங்களை பற்றி சொல்லி ஆகணும், ஒரு ஃப்ளோர் புக் பண்ணுறதாகட்டும், அதுக்கான வசதிகள் செஞ்சு கொடுக்கறதாகட்டும், எல்லா அடிப்படை வேலைகளையும் கூட இருந்து ஒரு இந்த டீம் சூப்பர் டீம், அது வந்து இந்த வேலையை நான் தான் செய்யணும், இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது, அவங்கெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ரெட்டத்தலை. வெறும் பாபி சார் மட்டுமோ, வெறும் மனோஜ் சார் மட்டுமோ கிடையாது, இது பிடிஜி டீம். இந்த டீமுக்கு வந்து நான் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். பாபி சாரை பற்றி நிறைய எல்லாரும் சொல்லிட்டாங்க, மனோஜ் சாரை பற்றியும் சொல்லிட்டாங்க, அதனால் நான் இதை பற்றி மட்டும் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த ஆர்டரில் வந்துடுறேன், சின்ன சின்ன ஒரு வரி மட்டும்தான். சித்திவிதானி வந்திருக்கா எனக்கு தெரியாது, நான் அங்கே இருந்தேன், அப்போது என்னோடய டிசைனர் அவங்க வந்தாங்க, அந்த சித்திவிதானி வந்துட்டாங்க அப்படின்னாங்க. அவன் முகம் அப்படியே ஒரு மாதிரி வாடி இருந்தது, ஏன்னா நீயம்மா அவங்க வந்திருப்பாங்கல்ல, நீ அழகாக தான் இருக்க ஹீரோயின் மாதிரினா, இல்லை சார் ஸ்லிம்மாக அது வந்திருக்காங்க, மெசர்மெண்ட் எல்லாம் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. நான் நேராக ஓடி வந்து பார்த்தேன், வந்து பார்த்தோன்னே வந்துட்டு சொன்னேன், ஸ்லிம்மாகவே இருக்கு,
சந்தோஷமாகவும் இருக்குது. இன்னொரு ரவுண்டு நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் தானியா பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும்னா, நாங்கள் எல்லாம் பந்தயம் கட்டியிருந்தோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு தானியா சாரியில் வருமா இல்லை வேறு ட்ரெஸ்ஸில் வருமானு. கடைசியில் இதில் யார் ஜெயித்தா எங்கேயாவது நாளைக்கு உங்ககிட்ட சொல்லிடுறேன். தம்பி பாலாஜி, அந்த தம்பி, அவரோட ஃபிசிக்கை பார்க்கும்போது தெரியும் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு. நன்றி. மெயினாக நான் இங்கே சொல்ல வேண்டியது யோகியை பற்றி. கன்னடத்தில் 30 படம் ஹீரோவாக நடிச்சுட்டு, ப்ளீஸ் ஒன் செகண்ட், ப்ளீஸ், 30 படம் நடிச்சுட்டு இந்த படத்தில் நான் வந்து மல்லுன்னு ஒரு நெகட்டிவ் ரோல் நீங்கள் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஒரு வாலிபால் பிளேயர், ரியல் வாலிபால் பிளேயர் தான் பண்ணணும். இவர் தான் அது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட். அதனால் வந்திருக்காரு. அருண் விஜய் சார் என்னென்னு ஹாப்பி ஆகிட்டார், சார் அப்போ நிறைய ஃபைட் இருக்கு எனக்கு, சூப்பர், அவ்வளவுதான் கதையே கையில் ஹீரோயர் சார் அப்படின்னா அருண் விஜய் சார் ஓகே சூப்பர் அப்படின்ட்டாரு. அருண் விஜய் சார் மேலே எல்லாருமே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேங்க போது எனக்கு இன்னும் பொறுப்புகள் அதிகமாகுது. ஏன்னா நம்ம பார்த்து பார்த்து அவங்க படங்களை பார்த்து நமக்கு தெரியாமல் இருந்தது, இப்போ இன்னும் பயமாக இருக்குது. ஒரு ஃப்ரேமே மிரட்டி விட்டாரு, இன்னும் நல்ல தீனி போடணும் அப்படின்னு தோணுது. என்னோடய கேமராமேன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்குற ஒரு அழகான தம்பி கல்குலேட் ஆனது. வந்திருக்கிற அஜய்க்கு நன்றி. எடிட்டர் சார்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டிருக்கேன், சார் இந்த படம் எடுக்கிற வரைக்கும் தான் என்னோடய படம், அதை உங்ககிட்ட கொடுத்துருவேன், நீங்களாச்சு ஆடியன்ஸ் ஆச்சு என்ன வேணாலும் பண்ணலாம், நீங்கள் பண்ணுறது தான் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கேன். சரின்னு இருக்காரு. இந்த விழாவுக்கு வந்திருக்கிற என்னோடய நண்பர்கள் லோகு சார், பார்த்திபன், எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி சொல்லி, ஏதாவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. பாபி சாரை பற்றி இந்த மேடையில் நான் சொல்ல, அடுத்து வரும் மேடைகளை சொல்கிறேன். மனோ சாரை பற்றியும் சொல்கிறேன், என்னை பற்றி நல்ல விஷயம் நம்பிக்கை வச்சுருக்காங்க, அவங்களுக்காக நான் வந்து இந்த படத்தில் இன்னும் கடுமையாக உழைப்பேன். எனக்கு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு, அந்த நம்பிக்கையோடு தான் சொல்கிறேன். அருண் விஜய் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்யூ சார்.